கடந்த ஒரு மாதமாக யூஎஸ் மார்க்கெட் மேலே போகிற வேகத்தை பார்த்தா நம்ம எல்லாருக்குமே ஆஹா இது டாட் காம் பபுள் மாதிரி ஏஐ பபுள் போல இருக்க அப்படிங்கிற சந்தேகம் வராமல் இல்லை. இது பபுள் தானா அப்படிங்கிறத புரிஞ்சிக்க ஏஐ பற்றி நமக்கு சில விஷயங்கள் தெரியணும், அதோட பொட்டென்ஷியலும் நமக்கு தெரியணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த எபிசோட். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். இன்னோவேஷன் வேர்ல்டில் இன்றைக்கி எவ்வளோ வேகமாக மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா இந்த இன்னோவேஷன் சைக்கிளோட வரலாறை நாம் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். விஷுவல் கேபிட்டலிஸ்ட் அதை அழகாக ஒரு இன்ஃபோகிராஃபிக்கில் கேப்சர் பண்ணியிருக்காங்க, அதை தான் நாம் இங்கே பார்த்துட்டுருக்குறோம். கடந்த 250 வருடங்களாக இன்னோவேஷன் சைக்கிள் எப்படி சுருங்கிக்கிட்டே வருது அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். இன்னோவேஷன் சைக்கிளோட ஃபஸ்ட் வேவ் 1785 ஆரம்பித்து 60 நீடியது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்த காலம் அது. உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ஃபேக்டரியா ஒரு காட்டன் மில் பிரிட்டனில் தொடங்கப்படுது. செகண்ட் வேவ்ல ரயில்வேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. இந்த வேவ் 55. தேர்ட் வேவ்ல எலக்ட்ரிசிட்டி, கெமிக்கல்ஸ் அண்ட் கார்ஸ். ஹென்ரி ஃபோர்ட் கார் அசம்பிளி லைன் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துறாரு. இதெல்லாம் ஜஸ்ட் 100 முன்னால் தான் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கவே நமக்கு ஆச்சரியமாக இருக்குதுல்ல. இந்த தேர்ட் வேவ் 50 கன்னியூ ஆகுது. ஃபோர்த் வேவ்ல ஏவியேஷன், ஏர்பிளைன் மெயின் ஸ்ட்ரீம்க்கு வருது. அது 40 சைக்கிள். ஃபிஃப்த் வேவ், இதுதான் நமக்கு நல்லா தெரிஞ்ச டிஜிட்டல் இன்னோவேஷன். கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், இன்டர்நெட்னு டெக்னாலஜி அதிவேகத்தில் எக்ஸ்பெண்ட் ஆன காலம். அது 30 சைக்கிள். அந்த இன்னோவேஷன் சைக்கிள் ஆரம்பித்தது 1990. அப்போ நம்ம ஊரில் கம்ப்யூட்டரை பார்த்த ஆட்களே சொற்பம் பேர் தான். அந்த சைக்கிள் 30 கழித்து 2020 முடியும் போது பார்த்தா எல்லோரு பாக்கெட்லேயும் ஒரு மினி கம்ப்யூட்டர். 30 அவ்வளோ பெரிய மாற்றம். இது கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்ததுனால 30 இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளை நிறைய பேர் ரியலைஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். முதல் வேவ் 60 நீடிச்சதுன்னா 5வது வேவ் வெறும் 30 தான் நீடிச்சிருக்குது. அதுக்கு முன்னால் அடுத்த வேவ் வந்தாச்சு, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த 6வது வேவ் அடுத்த 25 டாமினேட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்படி ஒவ்வொரு இனோவேஷன் வேவும் சுருங்கிறதுக்கு காரணம் அக்யூமுலேட்டிவ் அட்வான்டேஜ். அக்யூமுலேட்டிவ் அட்வான்டேஜ் பற்றி நம்ம ஏற்கனவே விளக்கமாக வேறு எபிசோடில் கவர் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு இனோவேஷன் வேவும் அடுத்த இனோவேஷன் வேவ் வேகமாக நடக்கிறதுக்கு வழிவகுக்குது. அதனால தான் இந்த கரண்ட் ஏஐ வேவ் 25 போகும் அப்படின்னு ப்ரெடிக்ஷன். மேபி அதை விட ஷார்ட்டாக கூட இருக்கலாம். ஏஐ பற்றி நமக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். 2001 ஸ்பீல்பர்க்கோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ தான் எனக்கு ஏஐ பற்றியே தெரிய வந்துச்சு. இது வரைக்கும் ஏஐ இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நமக்கு ஒரு கற்பனை இருந்துச்சே தவிர அதோட பயன்பாடை நம்ம நேரில் பார்க்கல, அனுபவிக்கலை. அப்பன்டில் ChatGPT. கடந்த நவம்பர் மாதம் ஓப்பன் ஏஐ ChatGPT-யை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது வரைக்கும் டெக்னாலஜி மக்களுக்கு மட்டுமே பரிச்சயமாக இருந்த ஏஐ மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்த நாள் அது. ChatGPT-யை பயன்படுத்தின எல்லோருக்கும் ஷாக், அட இது இவ்வளோ பவர்ஃபுல்லா அப்படின்னு நம்ம எல்லோரையுமே அசர வச்சுது. நிறைய பேருக்கு இன்றைக்கி ChatGPT தான் பர்சனல் அசிஸ்டன்ட். ப்ரொஃபஷனலாக ஒரு இமெயிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணுமா, ஒரு ட்ரிப்புக்கு ஐட்னரி கிரியேட் பண்ணணுமா, ஒரு கோட் எழுதுறதுல லாஜிக் ஹெல்ப் வேணுமா, எல்லாத்துக்குமே ChatGPT தான். இப்படி இன்றைக்கி நம்ம அன்றாட வாழ்க்கையில் ChatGPT ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு. இதெல்லாம் ஜஸ்ட்டு கடந்த 6 இதெல்லாம் காணாதுன்னு ஓப்பன் ஏஐ ChatGPT-யோட 4.0 ரிலீஸ் பண்ணாங்க. அது ஹியூமனுக்கும் மிஷினுக்கும் இருக்கிற இடைவெளியை இன்னும் குறைச்சிருச்சு. மோஸ்ட் ஆஃப் த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் 80% மேலே மார்க் வாங்குது ChatGPT 4. ஃபியூச்சர் வெர்ஷனில் கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயுமே 80% மேலே வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம பர்சனல் அசிஸ்டன்ட் சாதாரண ஆள் இல்லை, 80% மக்களை விட பெட்டர் நாலேஜ் உள்ள ஆள். நிறைய பேர் அதில் இருக்கிற குறைகளில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், நம்ம வெளியே போய் ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டை ஹையர் பண்ணால் இப்படி 80% நாலேஜ் இருக்கிற ஆள் கிடைக்கும், ரொம்ப கஷ்டம். ChatGPT லாங்குவேஜ் மாடலில் இருக்கிற வளர்ச்சியை காட்டுது. அது ஜெனரேட்டிவ் ஏஐயில் ஒரு பங்கு தான். ஜெனரேட்டிவ் ஏஐங்கிறது ஏஐ மிஷின் லேர்னிங் மூலமாக புதுசாக உருவாக்கப்படுற கண்டென்ட். ChatGPT பிளாக் கண்டென்ட் கிரியேட் பண்ணுதுன்னா டால்இ, மிட் ஜர்னி எல்லாம் நாம் கேட்குற இமேஜஸை கிரியேட் பண்ணுது. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அடோபி ஃபயர் ஃப்ளைல ஜென்ரேட் பண்ணப்பட்ட ஏ ஷாக்ட் ஃபிஷ் இன்ன ஃபிஷ் பவுல். ஒரு இட்டாலியன் பீட்ஸா இருக்குது, அப்புறம் செட்டி நாடு சிக்கன் மசாலா இருக்குது. ரெண்டையும் கம்பைன் பண்ணி புதுசாக ஒரு பீட்ஸா ஃப்ளேவர் உருவாக்குனா அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு செஃப் யோசிப்பார் இல்லை? அது கிரியேட்டிவிட்டி. அந்த கிரியேட்டிவிட்டி பசிக்கு ஏஐ சரியான தீனி போடும். நாம் நினைச்சே பார்க்காத நிறைய காம்பினேஷனை அது வெளியே கொண்டு வரும். இப்படி ஜென்ரேட்டிவ் ஏஐ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கெல்லாம் பெரிய வரப்பிரசாதமாக இருக்க மற்ற ஃபீல்டையும் ஏஐயோட ப்ராக்ரஸ் அதிவேகத்தில் போயிட்டுருக்குது. பாஸ்டன் டைனமிக்ஸோட அட்லஸ் ரோபோவை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ரோபோட்டிக்ஸில் நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கிறோங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. சரி, இவ்வளோ வேகமாக ஏஐ முன்னேறி இருக்குதே, நம்ம ஜாப்ஸ் எல்லாம் ஏஐ எடுத்துடாது, அந்த பயம் நம்ம எல்லோருக்கும் வரத்தான் செய்யும்.
அது இயற்கை தான். ஆனால் இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, டாக்ஸி மார்க்கெட்டுக்குள்ளே அறிமுகமான போது குதிரை வண்டிக்காரர்களுக்கு எப்படி இருந்திருக்கும், கண்டிப்பாக வயிற்று கலக்கி தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த மாற்றம் ஓவர் நைட்டில் நடக்கலை, பல டிகேட்ஸ் ஆச்சு. நான் குதிரை வண்டி மட்டும் தயா ஓட்டுவேன், இந்த டாக்ஸி எல்லாம் நமக்கு சரிபட்டு வராது அப்படின்னு கடைசி வர குதிரை வண்டி ஓட்டிகிட்டு இருந்தவங்க ஒரு டைமில் அவுடேட்டட் ஆகி வேலை இழக்க வேண்டி வந்தது. அதே நேரம் டாக்ஸி மார்க்கெட் ஒவ்வொரு வருஷமும் கூடுறதை பார்த்த குதிரை ஓட்டி கார் ஓட்டவும் கற்றுக்குவோம் அப்படின்னு அடாப்ட் ஆகிறான் பாருங்க, அவன் சர்வைவ் ஆவான், சர்வைவ் மட்டும் ஆக மாட்டான் ஃப்ளரிஷும் ஆவான். ஸோ இங்கே கீ என்னென்னா, நம்மளை சுற்றி நடக்கிற மாற்றத்துக்கு நம்ம எவ்வளோ அடாப்டபுளாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம க்ரோத்தை முடிவு பண்ணுது. இப்போ நடக்கிற மாற்றத்தை நம்ம அட்வான்டேஜ்க்கு பயன்படுத்திக்கலாம், அதனால் வேலை போயிடும் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுறதை விட, எந்த மாதிரி புது ஜாப்ஸ் வருது, நம்ம ஸ்கில்ஸை நாம் எப்படி அப்டுடேட்டடாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்றுமே கற்றுக்காமல் ஸ்டாக்னண்ட்டாக மட்டும் இருந்துடக்கூடாது. குதிரை வண்டியை எப்படி டாக்ஸி ரீப்ளேஸ் பண்ணிச்சோ, அதே மாதிரி இப்போ இருக்கிற வேலை போனாலும் புது வேலைகள் பல மடங்கு அதிகமாக வரத்தான் செய்யும். ஃபஸ்ட்டு ஏடிஎம் மிஷினை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது போச்சு அவ்வளவுதான், இனி பேங்க்கில் டெல்லர்ஸே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் எல்லோரும் பயந்தாங்க. ஆனால் இன்றைக்கும் பேங்க்கில் டெல்லர்ஸ் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் கன்சியூமர்ஸான நமக்கு பேங்க்கில் லைனில் நிற்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏடிஎம்மில் போய் டக்குன்னு பணத்தை எடுத்தோமா அடுத்த வேலைக்கு போனோமா அப்படின்னு இருப்போம். எவ்வளோ நேரம் மிச்சம், அந்த நேரத்தில் நம்ம எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கலாம். அதே தான் ஏஐயும் பண்ணோம், நம்ம நேரத்தை நமக்கு மிச்சப்படுத்தி கொடுக்கும். இப்போ ஒரு டாக்டர் எடுத்துப்போம், ஒரு பேஷண்ட்டோட பிளட் ஒர்க் மெடிக்கல் ஹிஸ்டரியை வச்சு அந்த பேஷண்ட்டுக்கு என்ன நோயாக இருக்கலாம் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுறது அவங்களுக்கு ஈஸியாகும். அந்த டாக்டருக்கு பல வருஷம் அனுபவம் யா அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அனுபவத்தை டே ஒன்லேயே ஏஐ அவங்களுக்கு கொடுத்துடும். அதே மாதிரி இங்கே யூஎஸில் ஒவ்வொரு டாக்டரும் 1008 டாக்குமெண்டேஷன் ஃபில் பண்ணணும், அதெல்லாம் ஃப்யூச்சரில் ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணிடலாம். இதெல்லாம் நடந்தால் டாக்டருக்கு நேரம் மிச்சம், அவங்க எதில் ஸ்பெஷலிஸ்ட்டோ அதில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம், டெய்லி நிறைய பேஷண்ட்ஸை பார்க்கலாம், பேஷண்ட்ஸுக்கும் அப்பாயின்மெண்ட் ஈஸியாக கிடைக்கும், பல நாள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு டாக்டர் 10 பேஷண்ட்ஸை பார்க்குறதுக்கு பதிலாக 15 பேஷண்ட்ஸை பார்க்குறாங்கன்னு வச்சுப்போம், அப்போ அந்த ஹாஸ்பிட்டலோட வருமானம் என்ன ஆகும், 50% கூடிடும். அதே மாதிரி ஒரு வக்கீல் எடுத்துப்போம், அவர்கிட்ட ஒரு கேஸ் இருக்குது, அதுக்கு நல்ல ஆர்குமெண்ட்ஸை தேடிக்கிட்டு இருக்கிறாரு, இருக்கிற எல்லா பழைய கேஸஸோட டேட்டா ஏஐட்ட இருந்தால் அதை ஈஸியாக வக்கீல் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க கேஸுக்கு ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட்ஸை ஏஐஏ கொடுத்துடும், வக்கீலுக்கு ரிசர்ச் பண்ணுற நேரம் மிச்சம். நேரம் மிச்சம்னா அதிக கேசஸ் அவரால் ஹேண்டில் பண்ண முடியும், அதிக கேசஸ்னால் அதிக வருமானம். இப்படி ஒவ்வொரு துறையிலையும் எம்ப்ளாயீஸோட நேரத்தை மிச்சப்படுத்தும் ஏஐ, அது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு கம்பெனியோட ரெவன்யூவையும் கூட்டும். இந்த வாரம் சேல்ஸ் ஃபோர்ஸ் ஏஐ கிளவுட்னு புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, இருக்கிற எல்லா சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்ளிகேஷனோட ப்ரொடக்டிவிட்டியை கூட்டுறது தான் அதோட எய்ம். முந்தையெல்லாம் மார்க்கெட்டிங் டீம் ஒரே இமெயிலில் எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் அனுப்பி மாஸ் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, ஆனால் இப்போது ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஏற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக மார்க்கெட்டிங் இமெயில் ஜென்ரேட் பண்ண முடியும், பர்சனல் டச். இப்படி ஒவ்வொரு கம்பெனியும் அவங்க ப்ராடக்டில் ஏஐயை இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 10-15 வருஷத்தில் ஏஐயோட இம்பேக்ட்னால மட்டும் ஜிடிபி 7% வரை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நாம் இந்த இனோவேஷன் சைக்கிளோட 7 ஸ்டேஜில் இருக்கிறோம், இதெல்லாம் 7 ப்ரெடிக்ஷன். எதிர்பார்க்கறத விட இன்னும் வேகமாகவே ஏஐ வளரலாம், அல்லது இவ்வளோதானா நான் மாதிரி புஷ்ன்னு போயிடலாம். ஆனால் இதுவரைக்கும் நடக்கிறத பார்த்தா அடுத்த 10 வருடங்களில் கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு இன்வெஸ்டராக நமக்கு இது கோல்டன் டைம், ஏஐனால ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும், எஃபிஷியன்சி அதிகமாகும், க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பொருளாதாரத்துக்கு நல்லது தானே. பொருளாதாரத்துக்கு நல்லதுன்னா இன்வெஸ்டரான நமக்கும் அது ரொம்ப நல்லது. இந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் நாம் எந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், டியூரிங் எ கோல்ட் ரஷ் செல் ஷவல்ஸ் அப்படின்னு ஒரு செயிங் இருக்குது. 1800 யூஎஸில் நடந்த கோல்ட் ரஷ் அப்போது வந்த செயிங் இது. அதாவது தங்கத்தை தேடி கூட்டத்தோடு ஓடுறதை விட அந்த கூட்டத்துக்கு கடப்பாறை கோடாலின்னு சப்ளை பண்ணுற அந்த பிஸ்னஸை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் செய். ஸோ இந்த ஏஐ வளர்ச்சி ஃப்யூச்சரில் இருக்குமோ இருக்காதோ தெரியல, ஆனால் இன்றைக்கி எல்லாரும் அதை பார்த்து தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஏஐ மிஷின் லேர்னிங் தேவையான முக்கியமான ஒரு விஷயம் சிப்ஸ், பொட்டேட்டோ சிப்ஸ் இல்லை ப்ராசஸர் சிப்ஸ். இந்த சிப்ஸ் தான் ஏஐ கோல்ட் ரஷோட ஷவல். ஏன்னா எல்லா வகையான மிஷின் லேர்னிங்கும் தேவையான ஒரு அடிப்படையான விஷயம் எக்கச்சக்கமான ட்ரைனிங் டேட்டா. அந்த ட்ரைனிங் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்டோரேஜ் பிளேஸும் வேணும், அதை ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ப்ராசஸரும் வேணும். ஸ்டோரேஜுக்கு AWS, அசூர், கூகுள் கிளவுட் இதெல்லாம் இருக்குது. ப்ராசஸிங் பவருக்கு NVDA, AMD இருக்குது. இவங்கெல்லாம் ஏஐயை பயன்படுத்துகிறாங்களோ இல்லையோ, ஏஐயை பயன்படுத்துகிறவங்களுக்கு டூல்ஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸை இவங்க கொடுக்குறாங்க. அதனால தான் ரீசன்ட் டைம்ஸில் மேஜர் டெக் பிளேயர்ஸோட ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு, குறிப்பாக NVDA.
அடுத்த குவார்ட்டர் என்விடியாவோட ரெவன்யூ 7 பில்லியன் இருக்கும் அப்படின்னு மார்க்கெட் எதிர்பார்க்க, அவங்க நாங்கள் 11 பில்லியன் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பெரிய ஷாக்கை கொடுத்தாங்க மார்க்கெட்டுக்கு. ஆஹா, இந்த ஏஐ மிஷின் லேர்னிங் உண்மையிலே சீரியஸான விஷயம்தான் அப்படின்னு இப்போ மார்க்கெட் அதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ நாம் ஏஐ பபுளில் இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால், நாட் யட். கண்டிப்பாக ஏஐ பபுள் வரும், ஆனால் அதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணும். வாரத்துக்கு ஒரு ஏஐ சம்மந்தப்பட்ட கம்பெனி ஐபிஓக்கு வரணும். ஒரு ரெவன்யூவும் இல்லாமல் ஏஐங்கிற வார்த்தைக்காக மட்டும் பல பில்லியன் டாலர்ஸ் வேல்யூஷனோட அது வரணும். அந்த .com இந்த .com அப்படின்னு .com பீரியடில் நடந்துச்சே, அந்த மாதிரி நடக்கணும். அப்போ தான் பபுள் பீக்குக்கு போச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் இது ஊதி பெருசாகிட்டே தான் போகும். அது சரிங்க, ஆனால் என்விடியா ஒரு ரியல் கம்பெனி. அடுத்த குவார்ட்டர் 11 பில்லியன் டாலர்ஸ் ரெவன்யூ எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த கம்பெனியோட இன்றைய மதிப்பு 1 ட்ரில்லியன் டாலர்ஸ்க்கு மேலே. வருஷத்துக்கு 44 பில்லியன் டாலர்ஸ் அப்படின்னு ரெவன்யூ வச்சுக்கிட்டா கூட அதோட ப்ரைஸ் டு சேல்ஸ் ரேஷியோ 22. அப்படி ஒரு கிரேசி வேல்யூஷன் பபுள் தானே? நல்ல கேள்வி. அதை பற்றி நாம் அடுத்த எபிசோடில் விளக்கமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.